காணொளி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை அருமையாய் எங்களுக்கு கொடுத்த அருமை பாஸ்டர் ரெவரண்ட் அகஸ்டின்ரே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கொடுத்ததான நல்ல கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், இந்த நாளிலே நாம் நிற்பதும் நிருமல மகாதிருப்பதும் அது கர்த்தருடைய கிருபை மாத்திரம். நாளிலே உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உலகம் எதையோ ஒரு குறிக்கோளை நோக்கி, ஏதோ ஒரு ஓட்டத்தை நோக்கி, ஏதோ ஒரு லெக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது போல நமக்கு காணப்படுகிறது. உலகத்திலே காணப்படுகிற சம்பவங்கள் ஒரு பயத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஒரு திகிலையும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது, எப்படி வாழ்க்கையை நடத்துவது, எப்படி இந்த சூழ்நிலையை நாம் மேற்கொள்வது என்று சொல்லி நாம் பல சூழ்நிலைகள் மத்தியிலே, பல நெருக்கங்கள் மத்தியிலே, பலவிதமான அவஸ்தைகள் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நிலைமைகளையும் தாண்டுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வெளப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துகிறவர். எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் நம்மளை கரம் தூக்கி எடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதனாலே ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பாருங்கள், புலம்பெயரின் புஸ்தகம் 3:22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் நமக்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் நிற்பதும் நாம் நிருமூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆம், கர்த்தருடைய தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பதனால்தான் நீங்களும் நானும் ஜீவித்திருக்கிறோம், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே அளவில்லாமல் தாங்கி கொண்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், எல்லா நெருக்கங்கள் மத்தியிலும், எல்லா பாடுகள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை ஒன்றே நம்மளை தாங்குவதாக இருக்கிறது. அந்த கிருபையை குறித்து தான் நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்படித்தான் உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 5:10 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற அந்த கிருபை பாருங்கள், 1000 தலைமுறைகளுக்கு அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அதே கிருபை ஈசாக்குக்கு உண்டாயிருந்தது, ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார், அதே கிருபை யாக்கோபுக்கும் உண்டாயிருந்தது. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்படித்தான் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு உண்டாயிருக்கு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு கிருபை இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை விலையேறப்பெற்ற கிருபை. எந்த சூழ்நிலைகள் மத்தியும் எந்த நிலைகள் மத்தியும் நம்மளை தூக்கி நிற்க செய்கிற அவருடைய கிருபை தேவ பிள்ளைகளே. பாருங்க, நோபாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய கிருபையை அதிகமாக நாட வேண்டும். தேவனை சார்ந்து வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் ஓடுகிறார்க
எத்தனையோ மனிதர்கள் சாதித்து விடலாம், இதை செய்து விடலாம், அதை செய்து விடலாம் என்று சொல்லி பலவிதமான ஓட்டத்தை ஓடுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே ஒரு மனிதராலையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாருங்கள், எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ பிரயாசம்
பிரயாசங்கள் அதற்காக எடுக்கிறதான முயற்சிகளையும் பிரயாசத்தையும் பார்க்கும் பொழுது பல கோடிகள் செலவழிக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் சகாயம் செய்கிற கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்டிக் கொள்வோம் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை நம்மே இருக்கும் பொழுது அவர் நமக்கு தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நோவாவின் காலத்திலே நடந்த சம்பவம் என்ன? ஜலத்தினாலே கர்த்தர் உலகத்தை தேசத்தை அழிக்க போகிறேன் என்று அங்கு சொல்லுகிறார். ஆனால் நோவா அப்படியே தன்னை கீழ்ப்படுத்துகிறான், அப்படியே தேவன் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான், சொந்த பந்தங்களுக்கு அறிவிக்கிறான், ஊர் ஜனங்களுக்கு அறிவிக்கிறான், தேவன் ஜலத்தினாலே தேசத்தை அழிக்க போகிறார். மனம் திரும்புங்கள், ஜலத்தினாலே தேவன் தேசத்தை அழிக்க போகிறார். மனம் பாருங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள், பொல்லாத கிரியைகளை விட்டு விலகுங்கள், பொல்லாத செய்கைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார் நோவா. ஆனால் ஜனங்களோ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, ஜனங்களுக்கோ அதை அங்கீகரிப்பதற்கு மனதில்லை, ஜனங்களோ அவர் சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு அறிவில்லாமல் இருந்தார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? தேவ பிள்ளைகளே, ஜலம் வர ஆரம்பித்தது. ஆனால் நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் அங்கு பாதுகாக்கப்பட்டார்களே. இன்னைக்கு நடக்கிற கொள்ளை நோய்கள் நிமித்தம், இன்னைக்கு நடக்கிறதான சம்பவங்கள் நிமித்தம் நீங்கள் தேவனை சார்ந்து வாழ்கிறீர்களா? தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய பாதத்தை பிடித்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு அந்த கிருபை வேண்டும் என்று சொன்னா, அது தேவனுடைய கிருபையை இன்னும் அதிகமாய் நாடுங்கள், இன்னும் அதிகமாய் அதை பெற்றுக்கொள்ள, இன்னும் அதிகமாய் தேவனை அன்றையே கிட்டி சேருவதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து, இந்த கொள்ளை நோயின் அழிவுகளில் இருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த சீரழிவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதன் மீட்படைய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நோவாவுக்கு அது கிடைத்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஆம், பாருங்கள், தாவீதுக்கு தாவீது கர்த்தருடைய கிருபையை நாடுகிறான். அவன் பாவத்தில் விழுந்தான், ஆனாலும் உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதரும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். ஆம் தேவ பிள்ளைகளே, பாவ வாழ்க்கையா, ஓ இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையா, இந்த காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, இந்த சம்பவத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, நீங்கள் தேவனுடைய கிருபையை நாடுங்கள், தேவனுடைய இரக்கத்தை நாடுங்கள், தேவனே எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். லோத்து சோதாம் குமார பட்டணத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு தேவன் அந்த தேசத்தை அழிக்க போகிறார். பாவம் நிறைந்த தேசம், ஓ பொல்லாங்கு நிறைந்த தேசம். ஆம், கர்த்தருடைய தேவ பிள்ளையே, சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டது, லோத்து லோத்துடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. எப்படி? தேவனுடைய கிருபை. அந்த தேவனுடைய கிருபை இன்னைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கிறதா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இதுவரை கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரை கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார், இதுவரை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்வேன் என்று சொன்ன தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கிருபையை பாராட்டுவேன் என்று சொன்ன தேவன், இதுவரை கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார், இரக்கம் செய்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் போக்கடித்து விடாதபடிக்கு அந்த கிருபையை பிடித்துக் கொள்வோம், அந்த கிருபையை பற்றிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6:23 நாம் பார்க்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். அந்த கிருபையை நாம் இழந்து போவோம் என்று சொன்னால், இந்த நித்திய ஜீவனையும் நாம் இழந்து போவோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம், மேன்மைகளை இழந்து போவோம். நமக்காய் வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை நாம் இழந்து போவோம். தேவ பிள்ளைகளே, பாருங்கள்,
தேவனுடைய பாதத்தை நாம் இன்னும் பிடித்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு மனிதர்கள் தேவனுடைய ஆலயத்திலே போகிறார்கள். ஒருவன் போய் ஜபிக்கிறான், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்தேன், நான் அந்த காரியத்தை செய்தேன், நான் பிரமாண்டமான சபையை கட்டினேன், நான் காணிக்கை கொடுத்து இப்படி பல காரியங்களை சொல்லி தன்னை மேன்மையாக எண்ணிக்கொண்டு ஜபிக்கிறான். ஆனால் ஆலயத்துக்கு வெளியே நின்று ஒருவன் ஜபிக்கிறான், வானத்துக்கு நேராக தன் தலையை நிமிர்ந்து பார்க்கவும் அவன் துணியாமல். வேதம் அப்படித்தான் சொல்கிறது, அவன் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான். பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். இந்த உலகத்தின் பொல்லாத சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு அவசியம். தேவ பிள்ளைகளே பாருங்கள், வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யோனாவின் புஸ்தகம் 2:8 நாம் வாசிக்கும் பொழுது, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த உலகத்தை நம்பி ஓடாதீர்கள், இந்த உலகத்தின் மாயை நம்பி ஓடாதீர்கள், பொருளாசையை கண்டு ஓடாதீர்கள், பிசாசு காண்பிக்கிறதான தந்திரத்தை நம்பி ஓடாதீர்கள். இந்த உலகத்தை விட்டு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் நிச்சயமாக இருக்கும். அவர் நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 54:10 வாசிக்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி, தேவனுடைய கிருபை நம்மளை விட்டு ஒரு நாளும் விலகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை நாம் இருகளாய் பிடித்து கொள்ள வேண்டும். தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை, தேவன் சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணும் என்று சொன்னார். தேவனுடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிற சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கும் என்று சொல்லி அவன் அங்கு கதறுவதை பார்க்க முடியுது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அந்த கிருபைக்காக நாம் நாடுவோம். பாருங்கள், நினிவே பட்டணம் அழிக்கும் பொழுது அழிக்கப்படுவதற்கு யோனா மூலியமாக ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்ன பொழுது, ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு விலகி ரெட்டுடுத்தி கொண்டு அவர்கள் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து அவர் தேசத்துக்காக கதறின பொழுது தேவனுடைய இரக்கம் கடந்து வந்தது, தேவனுடைய தயவு கடந்து வந்தது, தேவனுடைய பட்சம் கடந்து வந்தது, தேவனுடைய அந்த அரவணைக்கிற கரம் கடந்து வந்தது. அவர் அந்த காரியத்திற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை நாடுவோம், தேவனுடைய வரங்களை நாடுவோம், தேவனுடைய வல்லமையை நாடுவோம். இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்து நாளிலே முடிக்க போகிறோம். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே பாருங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 130:7 7 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்கிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்திலே கிருபையையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு. பாருங்கள், இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. முதலாவது பார்க்கிறோம், அங்கு அமுங்கிற தலைமுறைகளை வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், திரளான மீட்பு, அதற்கு அளவுகோலே வைக்கவில்லை. அவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை இல்லாத படிக்க போகிற திரளான மீட்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, பாவத்தின் வாழ்க்கை, நெருக்கத்தின் வாழ்க்கை, போராட்டத்தின் வாழ்க்கை, துன்பத்தின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, யார் எங்களை மீட்க முடியும், யார் எங்களை ரட்சிக்க முடியும்? இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து,
இந்த பொல்லாத இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எங்களை யார் ரட்சிக்க கூடும், எங்களை யார் விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி ஜனங்கள் தினந்தோறும் கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். எப்படி வாழ்வது, எப்படி ஜீவிப்பது இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை? ஆம் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, எகிப்து என்பது ஒரு பாவத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது, எகிப்து என்பது ஒரு சாபத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது, எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில இருந்துதான் கர்த்தர் நமக்கு மீட்பை தருகிறார், பொல்லாத வழியிலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார், சாபத்திலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார், கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார், சஞ்சலத்தின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார். ஆபிரகாமோடு செய்த அந்த கவனன்ட், அதை கர்த்தர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா! ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்றும் நினைவு கூறுகிறார். ஆபிரகாம் செய்த வாக்குத்தத்தத்தை இன்றும் உங்களுக்காக, எனக்காக அதை உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மீட்புக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ரட்சிப்புக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அவர்கள் பட்ட வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டானது, அவர்கள் பட்ட அவமானங்களுக்கு ஒரு முடிவு உண்டானது, அவர்கள் பட்ட அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டானது. வேதம் சொல்கிறது, அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா! இந்த கொள்ளை நோய் சம்பவங்களை நாம் சீக்கிரத்திலே இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தரப்போகிறார், சீக்கிரத்திலே நமக்கு ரட்சிப்பை தரப்போகிறார், சீக்கிரத்திலே இப்படிப்பட்டதான இந்த உலகத்தின் இந்த கொள்ளை நோயின் வாழ்க்கையிலிருந்து ஒரு மீட்பை கர்த்தர் தரப்போகிறார். வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், வேத வசனம் சங்கீதம் 103 அதிகாரத்திலே 4 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உன்னை பட்டயத்துக்கு மீட்டுக் கொள்கிற கர்த்தர் என்று இருக்கிறது. அநேக வசனங்கள் இருக்கிறது, உன்னை வஞ்சனைகளில் இருந்து கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்கிறார், அழிவில் இருந்து கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்கிறார், பகைவன் கைகளில் இருந்து உன்னை மீட்டுக் கொள்கிற கர்த்த, சத்துருவின் கைகளில் இருந்து உன்னை மீட்டுக் கொள்கிற கர்த்த, பஞ்சத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்கிற கர்த்த. அதே போல இந்த பொல்லாத இந்த கொள்ளை நோய்களில் இருந்தும் கர்த்த உங்களை மீட்டுக் கொள்கிற கர்த்தராக இருக்கிறார். உங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாத கர்த்தர் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் கர்த்த நம்மளை மீட்டுக் கொள்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா! அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், மீட்டுக் கொண்ட என் உதடும் உம்மை துதிக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. பயப்படாதீர்கள், ஏனென்று சொன்னால் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே வருகிறதான பலவிதமான சூழ்ச்சிகளை கண்டு பயப்படாதீர்கள், ஏனென்று சொன்னால் தேவனுடைய குமாரனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிற தைரியமாய் நாம் தேவ சமூகத்துக்கு போகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலாய் பவுல் தெளிவாய் சொல்கிறான், தைரியமாய் வர கடவும் என்று சொல்லி. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய தயவும் தேவனுடைய அன்பும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமே ஆனால் கீழே கொடுக்கப்பட்ட கட்டத்தில் உங்கள் கருத்துக்களை எழுத மறவாதீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்வீர்கள். ஆனால் உங்கள் நிமித்தம் அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களது சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களது ஒவ்வொரு காணொளியையும் எந்த தடையில்லாமல் பெற்றுக் கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களது விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.